நீர் மேலாண்மைக்கு திமுக என்ன செய்தது என்று உளறி கொண்டிருக்கும் புழுகல் மன்னன் எடப்பாடிக்கு 1967 முதல் 1976 வரை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் இருந்தபோது தமிழகத்தில் 20 அணைகள் கட்டப்பட்டது. அதன்பின் 1989 முதல் 2011 வரை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி செய்தபோது 22 அணைகள் கட்டப்பட்டது. திமுக ஆட்சியில் மட்டும் 42 அணைகள் கட்டப்பட்டுள்ளது. ஆனால் மண்டியிட்டு பிழைக்கும் எடப்பாடியின் ஊழலாட்சியில் கட்டிய ஒரு அணையின் பெயரை சொல்ல முடியுமா? திமுகவின் ஆட்சியில் 2009 கொண்டு வரப்பட்டு பணிகள் வேகமாக நடைபெற்ற கருமேனியாறு நம்பியாறு நதிநீர் இணைப்பு திட்டத்தை 10 ஆண்டு காலமாக குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியின் தலைமையின் கீழ் 4 ஆண்டு காலம் கிடப்பில் போட்டுவிட்டு நீர் மேலாண்மைக்கு திமுக என்ன செய்தது என்று கேள்வி கேட்க எடப்பாடிக்கு என்ன அருகதை இருக்கிறது? நாட்டிலேயே ஊழலில் மூட்டை மூட்டையான முறைகேடுகளில் முதலிடம் வகிக்கும் அதிமுக, நீர் மேலாண்மையில் ஒவ்வொரு சொட்டு தண்ணீரிலும் ஊழல் செய்யும் அதிமுக, வெட்டாத குளத்திற்கும் தூர்வாரப்படாத கால்வாய்க்கும் பில் போடும் அதிமுக, தமிழகம் எக்கேடோ கெட்டு போகட்டும் என்று பாசிச பாஜகவுடன் கைகோர்த்துள்ள அடிமை அதிமுகவை பற்றி தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும். விரைவில் காலம் பதில் சொல்லும்.